மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத விரோத தொழிலாளர் போக்கினை அனைத்து சங்கங்களின் சார்பில் நாடு தழுவி ஆர்ப்பாட்டத்திற்கு இன்று அழைப்பு விடப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து தாலுகா தலைஞாயிறு கடைத்திரவில் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விட்காதே கட்டுமான அமைப்பு சாரா ஆட்டோ தொழிலாளர்களுக்கு உதவித்தொகையாக ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறு மாதம் தோறும் வழங்க பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எல்பிஎஃப் ஏஐடியு சிஐடியு தொழிற்சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மீடியா செவன் செய்திகளுக்காக நாகை மாவட்ட செய்தியாளர் சூரியமூர்த்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்